ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சக்தி மசாலா வழங்கும் அது இது எது. இன்னைக்கு வந்து நம்ம அது இது எதுல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். என்னடா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்ன்றீங்க? ஒண்ணுமே இல்லை, அதே அது இது இது விலாஸ்ல தான் வச்சு ஷூட்டிங் பண்றீங்க. யோ நல்லா மேலே பாருங்கம்மா, நாலு தோரணம் கட்டி விட்டுருக்கீங்களா? எடுத்துட்டுமா தோரணம் கட்ட உங்களுக்கு? இதெல்லாம் இம்போர்ட்டட் தோரணம், அது வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். டிவியில் வந்து பார்த்தா அதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வழக்கம் போல் சொல்லக்கூடிய ஒரு அற்புத தத்துவத்தை சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணலாம். பட்டு புடவைலாம் கட்டினா எல்லா பொண்டாட்டிகளுக்கும் எடுப்பாக தான் இருக்கும், அதை வாங்கி தர புருஷங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஸோ இதை கேட்குற எத்தனை லேடிஸ் ஏமால கடுப்பாக இருப்பீங்கன்னு தெரியல, பட் இதனால் இருந்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக உங்கள்கிட்ட டிவி நீங்களே உடச்சிடாதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அற்புத கெஸ் யாரெல்லாம் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். வெல்கம் டு தி ஷோ. உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த மூணு பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, முன்னாடி மண் கொட்டி வச்சுக்கிறாங்க, அதில் கொடூர சொறி வச்சுக்கிறாங்க. யாராக இருப்பாங்க சந்தியா சொல்லுங்க? மேபி சாண்ட் ஆர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க மூணு பேரை வந்து பார்த்தீங்கன்னா மண் கொட்டி ரெடியாக வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து இவங்க சொன்ன மாதிரி சாண்ட் ஆர்டிஸ்ட் தான். சாண்டில் வந்து இவங்க வந்து நிறைய ஆர்ட்டுகள்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய முகத்தை பார்த்தவொடனே இவங்களுக்கும் சாண்டுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் நினச்சிட்டு நீ என்ன பண்ணணும், நான் 1 2 3 அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து பஸ்ஸர் அழுத்தணும். ஓகே, ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா நீங்கள் தான் வந்து பஸ்ஸர் அழுத்துனீங்க. ஏபிசியில் யாரை நீங்கள் டூப் லாக் பண்ண போகிறீங்க? சி சிஎல் லாக் பண்ண போறீங்களா? ஏன், அவரை பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ ஜென்டிலா இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் ஜென்டிலா இருக்கறன்றால ஜென்டிலா இருக்கறனால எனக்கு ஒண்ணும் புரியலையா நான். ஓகே, இப்போ அடுத்து நீங்க சொல்லுங்க சந்தியா. ஏக்சுவலி நான் சி தான் நினைச்சேன். இப்போ ஏ அண்ட் பி ல யாரை நீங்க லாக் பண்ண போறீங்க? ஓகே, பி. பி எதனால? ஜஸ்ட் எ கெஸ். ஏன் எல்லாரும் சி சிஏ லாக் பண்றீங்க? எனக்கு வந்து ரெண்டு பேரை விட அவருக்கு தொப்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால ஒரு டவுட் இருந்தது. மேபி அவங்க குஞ்சி குஞ்சி வர்க் பண்றதுனால அவங்க ரெண்டு பேருக்கு தொப்ப இல்ல. ஓ, குனிஞ்சு குனிஞ்சு அவங்க ஏன் உட்காந்து வாட்டமா கூட தான் பண்ணலாம், ஆனா அவர் முழிக்கிறது எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஓகே, நம்ம மிக்கி மனோஜ் வேற வழியில் நீங்கள் ஏ தான் டூப்பில் லாக் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ சிஏ வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா, சந்தியா வந்து பிஏ டூப்பில் லாக் பண்ணியிருக்காங்க, வேற வழி இல்லாமல் ஏவை டூப்பில் லாக் பண்ணுறாரு மிக்கி மனோஜ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஆளாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா நீங்கள் டூப்பில் லாக் பண்ண சி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ஏ அண்ட் பி நீங்கள் போயிடுங்கண்ணா. ஓகே, ஸோ சி இப்போ தயாராக இருக்கார். ஐஸ்வர்யா நீங்கள் தான் வந்து டூப்பு அப்படின்னு அவரை லாக் பண்ணிங்க. நீங்கள் கிட்டே போய் எப்படி அவர் மன்னவாரி கொட்டுறாரு அப்படின்றத போய் கிட்டே நீங்கள் போய் பார்க்கலாம். போய் பாருங்க. கவனம் மண்ணில் மட்டும் இருக்கட்டும், பொண்ணில் இருக்கக்கூடாது. ஓகேவா? இவ்ளோ ஸ்லோவா பண்றது? ஆமைக்கு எத்தனை கால் இருக்கு? ஆமைக்கு 4 கால். அப்ப இது என்னது? வால். ஓகே, நல்லா குக்கரை கவுத்து போட்ட மாதிரி இது ஆமை. ஓகே, என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? கண்டிப்பா டூப். இது ஆமையா? இல்ல இவரு. அவரு டூப்பா? அவரு. சரி, இப்ப அவரோட மத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்துடலாமா? ஓகே, நீங்க போய் உட்காருங்கம்மா.